காடு ஒரு அழகான இயற்கையான ஒரு காடு, அது ஒரு அற்புதமான ஒரு வனம். அந்த வனத்துல நிறைய விலங்குகள்லாம் இருந்தது. காட்டுல சிங்கம் இருந்தது, புலி இருந்தது, கரடி இருந்துச்சு, கீரிப்பிள்ளை அணில் பிள்ளை எல்லாமே இருந்தது. பறவைகள்லாம் அதாவது வேலையை பார்த்துக்கிட்டு பறந்துகிட்டு இருந்தது. ஏன் யாருக்கு வேலை இன்டர்வியூ இல்லையோ? ஆமா, சந்தோஷமா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அதுல ஒரு அழகான இளவரசி அந்த காட்டுக்குள்ள தன்னோட நண்பனோட வந்தா. அந்த அழகான இளவரசி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். கதையவே நான் இப்பதான் ஆரம்பிக்கேன், அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றேன். எப்படி கண்டுபிடிச்சேன்? ஏன்னா அந்த அழகான இளவரசி நான் தானே. யுவாவத்தி, நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன கதை? அழகான காடும் அழகான இளவரசியும். வாவ், எனக்கு ஏத்த மாதிரியே அந்த கதையை நீ சொல்றேன்னு நினைக்கிறேன். கதையை கேளு. அந்த காட்டுல இளவரசி ஒரு நாள் வாக்கிங் போய்கிட்டு இருந்தா. என்ன போய்கிட்டு இருந்தா? வாக்கிங். அதானே பார்த்து எனக்கு வாண்டி போய்கிட்டு இருந்தான்னு கேட்டுச்சு. கேட்கும். வாக்கிங் போச்சுல, ஒரு பெரிய முயல் வந்து அவகிட்ட. முயல் வந்து குட்டியா தானே இருக்கும். அந்த முயல் கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. சரி, இளவரசி இளவரசி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்களுடைய கூந்தல் முடி ரொம்ப நீளமா இருக்கே, அதை எப்படி நீங்க வளர்க்குறீங்கன்னு கேட்டுச்சு. உடனே அந்த இளவரசி சொன்னா, இரு ஒரு நிமிஷம். என்ன? நான் இதுல நோட் பண்ணிக்கிறேன், எனக்கு முடி நிறைய வளரணும்ல. அப்படியா? சரி, நோட் பண்ணிக்கோ. சொல்லி. என்ன, காலை வச்சு டைப் பண்ணிவியா? ஆமா. அப்ப அந்த இளவரசி சொன்னா, காலையில நான் எந்திரிச்ச உடனே சீயக்காய், தேங்காய் எண்ணெய், கருவேப்பில, செம்பருத்தி, செவ்வாழை பழம் ஒரு நாலு, இதெல்லாம் போட்டு ஒரு பெரிய ஆட்டு உரல் ஆட்டி அதை 15 நாள் ஊற வச்சு அப்புறமா அந்த எண்ணெய் எடுத்து என் தலைக்கு தேய்ப்பேன். அதனாலதான் என் முடி இவ்வளவு நீளமா இருக்கு. அதுக்கப்புறமா நைட் ஆன உடனே இந்த இப்படி கலட்டி ஆணில மாட்டிடுவேன் அப்படின்னா. ஆமா, சூப்பர். அப்படின்னா நானும் என் விக்கை இப்படியே வளர்க்கறேன். ஐயோ, சரி இப்படியா வளர்த்துக்கோ. ஆனா ஒண்ணு, விக்கை நல்ல சாங்க தலையில மாட்டிக்கணும்னு யாராவது உருவிட்டு போயிருவாங்க. அதெல்லாம் நான் நல்ல சாங்க மாட்டிப்பேன். ஆமா, இன்னைக்கு நாம ஏன் இந்த கூடாரத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கோம்? வேற என்ன செய்ய, இருட்டிக்கிட்டு இருக்குல்ல, வேட்டைக்கு வந்தோம். மிருகங்களை வேட்டையாடி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு. மிருகங்களை வேட்டையாடணும் சொல்லி டயர்ட் ஆயிட்டு சொல்லு. நீ வேட்டையாடணும் சொல்லாத. நீ மூணு நாளா வேட்டையாடிட்டு இருந்தா எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்காங்க. இருந்தாலும் வீட்டுக்கு போறதுக்கு நம்ம முன்னாடி இந்த கூடாரத்துல கொஞ்ச நேரம் தங்கியிருந்து நம்ம குட்டிஸ் எல்லாம் பேசிக்கிட்டு போவோம். சரி, முதல்ல யாரு? ஹலோ, ஹலோ, யார் பேசுறீங்க? நர்மதாவா? ஹாய் நர்மதா, நல்லா இருக்கியா? நானும் நல்லா இருக்கேன் நர்மதா. நாங்க எங்க வீட்டுக்கு போறதுக்கு பாதைய மறந்துட்டோம். உங்களுக்கு எங்க வீட்டு அட்ரஸ் தெரியுமா? இல்ல, எங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு பாதை மறந்து போச்சு. இல்ல, இந்த காட்டுல இருந்து எப்படி வெளியே போறதுன்னு தெரியல. அதான் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? என்ன ஜிபிஎஸ் ஆ? ஜிபிஎஸ் னு தெரியாதா உனக்கு? என்ன போ, டெக்னாலஜி எங்கயோ போயிட்டு இருக்கு. ஜிபிஎஸ் னு இன்னும் தெரியலங்க. ஜிபிஎஸ் னா என்னது? கவர்மெண்ட் போஸ்ட் பாக்ஸ். கவர்மெண்ட் போஸ்ட் பாக்ஸ் ஆ? இவ வர்த்தி அப்படியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, எங்க கிட்ட மொபைல் இல்லையே. மொபைல் இல்லையோ? எங்க கூடாரத்துக்கு வந்து எங்களை கூட்டிட்டு போக முடியுமா? நீங்க இப்ப எங்க கூடாரத்துக்கு வந்து எங்களை உங்களோட கூட்டிட்டு போக முடியுமா? இல்ல, எங்க வீட்டுக்கு வரீங்களா? வந்து எங்களை கூட்டிட்டு போங்க. ஹலோ, அங்க அங்க கூட்டு போக முடியாதா? ஹலோ, சரி ஹலோ, அதான் லைன் கட் ஆயிடு. அதான் டிவி வாலியம் குறைக்கணும், இல்லைன்னா கட் ஆயிடும். ஏன் சோச்சு?
நீ எவ்வளவு பெரிய ஆளு. ஆமா, அதுக்கு என்னப்பா? நீ போய் எல்லாருக்கிட்டயும் அட்ரஸ் கேட்கலாமா? நாம எப்படியாவது காலையில சூரியன் எந்த திசையில உதிக்கிறதுன்னு பார்த்து நம்ம அட்ரஸ் கண்டுபிடிச்சு போயிடலாம். இது நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஒரு நிமிஷம் லைன்ல யாரும் கேட்டுக்கிறேன். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹாய் தீனா, நல்லா இருக்கியா? ஹலோ, நீ நல்லா இருக்கியா? நீ எத்தனை, ஐயோ பேச மாட்டேன், நீ எத்தனை படிக்க? அப்படியா? ஒவ்வொரு கேள்விக்கும் அடுத்த கேள்விக்கு தான் வருது. சரி, உனக்கு ஏ சப்ஜெக்ட்டுக்கு வா, சப்ஜெக்ட்டுக்கு வா. ஹலோ, ஏபிசிடி சொல், ஏபிசிடி சொல்லு. ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதம். இதுவரைக்கும் யாரும் ஏபிசிடி இவ்வளவு வரிசையா சொன்னதே இல்ல. இந்தியாவிலேயே நீங்க ஒரு ஆள் தான் கரெக்டா சொல்லிருக்கீங்க. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். எனக்கு ஏபிசிடி சொல்ல தெரியும்ல, நான் சொல்லட்டா? யாருக்குடா பேர்த்டே? ஹலோ, யாருக்கு பேர்த்டே? உனக்கானா? சரி, ஓகே, பாய் 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 பாய். வந்தான், பேசினா கிளம்பிட்டான். ஓகே நத்திமா, உனக்கு இப்ப சாப்பிட ஏதாவது வேணுமா? இந்த காட்டுக்குள்ள என்னப்பா கிடைக்கும்? நீங்களும் உங்க வீட்டை சுத்தி மரங்கள்லாம் நடுங்க. ஆமா, சின்ன செடினாலும் நடுங்க. ஆமா ஆமா ஃப்ரெண்ட்ஸ், சின்ன குட்டி குட்டி செடினாலும் நடுங்க. அதன் மூலமா நமக்கு சுத்தமான காத்துகள்லாம் கிடைக்கும். ஆமா, ஓகே. இப்போ ஒரு சூப்பரான பாட்டு வருது, பார்க்கலாமா?